உதயநிதியோட படம் மாரி தெரியல, ஆக்டர் வடிவேல் படம் மாரி தான் இருக்கு. மாமன்னன் என்னதை நிரூபிச்சிட்டாங்க. அந்த வடிவேல் பாடின பாட்டு அல்டிமேட் ஒரு சென்டிமெண்ட் சீன் ஆயிடுச்சு. அவர் பாடகர்ன்றது வந்து ஏற்கனவே நிரூபிச்சிட்டாரு. இதில் நிஜத்திலே ஒரு உண்மையான பாடகராகவே மாறிட்டார். பேர் காமிச்சிருக்காங்க அவர். அவர் தான் ஹீரோ. ஆமாம், அவர் தான் ஹீரோ. அந்த இந்த கதையில் அவர் தான் ஹீரோ. அந்த அளவுக்கு அவர் தூக்கி டாப்பில் நிப்பாயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. அது வாய்ஸே புது கேட்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு. அந்த மாதிரி அது வாய்ஸில் கேட்குறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அறிவல் சார் பார்த்துருது. அது வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் இவர் ரஹ்மான்ஸ் கொஞ்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கீதி சுரேஷ் இஸ் ஆக்சுவலி அமேசிங். ஷி இஸ் ஸோ ப்ரிட்டி ஆல்சோ இன் ஃபிலிம் ஆஸ் யூஷுவல். நல்லா படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. பெட்டராக பண்ணியிருக்காரு. எல்லா பாட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் பாடி மாசாக்கிட்டாரு பாட்டை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிஜிஎம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் அவர் சில படத்துல எல்லாம் பாடி இருக்காரு சும்மா ரெண்டு வரி பாடுவார் பட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பாடி இருக்காருன்னா அவர் ஏஆர் ரஹ்மான் தான் பாட வச்சிருக்காரு உண்மையிலே இந்த லெவல்ல பாடி இருக்காரு எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கு ரோல் வந்து வில்லன் ரோல் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க சீரியஸாக ரோல் தான் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர
ஃபார் பவுண்டரி விட்டு வெளியே வந்து தான் பண்ணியிருக்காரு படத்தை. அண்ணன் வந்து எல்லா படமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் அண்ணன் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ணன் எப்போவுமே யதார்த்த நடிப்பு தான். இந்த தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே மாஸ் ஆக்ஷன் ஹீரோ தான் இருப்பாங்க, யதார்த்த நடிப்புன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த தமிழ் சினிமாலேயே எங்கள் உதயணன் ஒன்று தான் வந்து யதார்த்த நடிப்பு நடிப்பா போல. வடிவேல் தான் ப்ரோ இங்கே டாப்பு. வடிவேல் இல்லைனா அந்த படமே வேஸ்ட்டு. வடிவேல் பாட்டுக்கு தான் இங்கே காசு. காமெடிக்கே வேலை இல்லை ப்ரோ. காமெடிக்கே இல்லை, ஃபுல்லாகவே சென்டிமெண்ட் தானா. ஃபுல்லாகவே கீர்த்தி சுரேஷ் கிராமத்து இதுலேருந்து பண்ணியிருக்காங்க. தலை படம் நல்லா தான் தலை இருக்குது. அவங்க கீர்த்தி சுரேஷ்லாம் நல்லா தான் தலை பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் நல்லா தலை சத்தியமாக படத்தில் வடிவேலுக்கு எத்து தலை. வடிவேல் வந்து அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தலை படத்தில் பாட்டுலாம் பாடுறேன் தலை. வடிவேல் திடீர்னுட்டு பாட்டுலாம் கேட்டோன்னு ஸ்டன் ஆகிட்டோம். நானே என்னடா இவன் இந்த கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுறேன்னு தலை. சத்தியமாக ஒப்பனை சொல்லணா வடிவேல் பயங்கரம் தலை படத்தில். வடிவேல் தான் தலை. கர்ணன் படத்தோட பயங்கரமாக எதிர்ப்பான் தலை. நீ கர்ணன்லாம் இல்லை தலை. இந்த படம் பார்த்தியா? ஒன்றும் பதியாயிரம் பெருமாள் படம் பார்த்தல? சத்தியமா அண்ணன் ஏதோ பண்ணிக்கிறார் தலை. ஆனால் அண்ணனோட சூப்பராக இவர் தான் தலை. வடிவேல் தான், வடிவேல் மாஸ் தான், வடிவேல் தான் தலை. ஆமாம் தலை. மியூசிக்லாம் சூப்பர் தலை. ஏ ரகுமான் போட்டுக்கிறாரு எப்படி இருக்குதுன்னு கேட்டானா அசிங்கமா இல்லையா? நான் மாரி கோயில் தான் அவரு. மஜா தான் தலை. இப்பயும் போல மஜா தான். எல்லாம் பக்கம் இருந்துச்சுண்ணா படத்துலாம். எல்லாம் பயரமாக இருக்குதுண்ணா. படம் சூப்பராக இருக்குதுண்ணா. சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இதில் ஃபுல்லாகவே மாதிரி டெரராக தான் போகுது எல்லாமே. இதில் வடிவேலு பண்ணாலாம் தெரியல. ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே டெரராகவே தான் இருக்குது. இந்த மாதிரினா ஃபஸ்ட் இருந்ததோட ஃபஸ்ட்டெலாம் கொஞ்சம் ஃபன்னாக பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டராக கொஞ்சம் டெரர் சீனாக பார்த்து வரேன். ஆமாம், டிஃப்ரெண்ட் கேரக்டராக பார்க்கலாம் வர. உதயனா அதான் அவருக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாரு. வடிவேல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க.